ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்திய விடுதலை போராட்ட தலைவர்கள் உருவாவதல் என்ற தலைப்பில் தந்தை பெரியாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோ பற்றி உங்களினுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தந்தை பெரியார் பிறந்த ஆண்டு பதினேழு எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது அடுத்த வினா தந்தை பெரியார் பிறந்த இடம் ஈரோடு மாவட்டம் அடுத்த வினா தந்தை பெரியாரினுடைய பெற்றோர்கள் வேங்கட நாயக்கர் மற்றும் சின்ன தாயம்மாள் தந்தை பெரியாரினுடைய திருமணம் நாகம்மை என்பவருடன் நடைபெற்றது அடுத்த வினா எந்த ஆண்டு எந்த நிகழ்ச்சிக்காக பெரியார் நாத்தியவாதியாக மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரியாரின் காசி யாத்திரை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்ப நாலாம் ஆண்டு பெரியார் இந்துக்களினுடைய புனித தலைமான காசிக்கு யாத்திரை சென்றார் அங்கு அன்னதானம் அளிக்கப்பட்டுச்சு யாருக்குன்னா பிராமணர்களுக்கு மட்டும் பெரியாருக்கு ரொம்ப அதிகமாக பசித்ததால் ஒரு பூணல் எடுத்து அணிஞ்சுக்கிட்டு நானும் பிராமணம் தான் எனக்கு அன்னதானம் கொடுங்க அப்படின்னு கேட்டார் ஆனால் அங்கே வந்துட்டு பெரியாரினுடைய மீசையை பார்த்து நீ பிராமணன் அல்ல அப்படின்ட்டு கோவில் காவலாளி அவர் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாரு அதிகமாக பசித்ததால் பெரியார் குப்பை தொட்டியில் இருந்த உணவை எடுத்து சாப்பிட்டாரு அன்று முதல் இறை பற்றாளராக இருந்த பெரியார் வந்து இறை மறுப்பாளராக தன்னை மாற்றிக்கொண்டார் அதாவது நாத்தியவாதியாக தன்னை மாற்றிக்கொண்டார் அடுத்த வினா பெரியார் தனது வணிக தொழிலை நிறுத்திவிட்டு காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடுத்த வினா எந்த ஆண்டில் பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பெரியார் சென்னையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெரியார் எந்த இடத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலுக்குள் நுழைய இருந்த தடையை நீக்கினார் கேரளாவில் வைக்கம் என்ற இடத்துல கேரளாவில் வைக்கம் என்ற இடத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்தது அதை எதிர்த்து பெரியார் போராடினார் இறுதியில் ஆங்கில அரசு வந்து இந்த தடையை வந்து அதனால் பெரியார் ஒன்று அன்று முதல் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார் பெரியார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரியார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன ரீசனுக்காக விலகினார் பார்த்தோம் அப்படின்னா திருப்பூரில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் கல்வியில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த காங்கிரஸ் கட்சி ஆங்கில அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என பெரியார் கூறினார் ஆனா காங்கிரஸ் கட்சி வந்து இதை கண்டுகொள்ளவே இல்லை இதனால் பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் அடுத்து வினா பெரியார் தனது சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகளை எந்தெந்த பத்திரிகையின் மூலம் பரப்பினார் ஃபர்ஸ்ட் குடியரசு நாளிதழ் அப்படிங்கிற ஒரு நாளிதழை தொடங்கி அதன் மூலம் பரப்பினார் பின்பு ரீவோல்டு என்ற ஆங்கில பத்திரிகை மூலமாகவும் பரப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுயமரியாதையாளர்களோட மாநாடு பட்டுக்கோட்டையில யார் தலைமையில் நடைபெற்றது பட்டுக்கோட்டையில கே வி அழகிரிசாமியினுடைய தலைமையில் நடைபெற்றது எந்த மாநாட்டில் பெரியார் தன் பெயரின் பின்னால் வரும் சாதி பெயரினை நீக்கினார் செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் வந்துட்டு பெரியார் தன்னுடைய பேருக்கு பின்னாடி வரும் சாதி பெயரினை நீக்கினார் இந்த மாநாடு எப்ப நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு எந்த கட்சியுடன் இணைந்து பெரியார் இந்தி எதிர்ப்பை வெளிப்படுத்தினார் நீதி கட்சியுடன் இணைந்து இந்தி எதிர்ப்பை பெரியார் வெளிப்படுத்தினார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த பெரியார் விடுதலை ஆனதும் நீதிக்கட்சியின் தலைமை பொறுப்பை எந்த ஆண்டு ஏற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரியார் நீதி கட்சியினுடைய பெயரை திராவிட கழகம் என மாற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு எதுக்காக மாத்தினார் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியில வந்துட்டு அதிகமா செல்வாக்கு மிக்கவர்கள் தான் இருந்தாங்க அவருங்க அவங்க வந்துட்டு பெரியாரினுடைய கருத்துக்களை ஏற்கவில்லை எனவே பெரிய கருத்துக்களை ஏற்காம கட்சியிலிருந்து விலகி சென்றுட்டாங்க அதனால பெரியார் வந்துட்டு நீதி கட்சியினுடைய பெயரை திராவிட கழகம் என மாற்றினார் திராவிட கழகத்திலிருந்து அண்ணா பிரிந்து சென்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது திராவிட கழகத்திலிருந்து அண்ணா பிரிந்து செல்றதுக்கான மெயினான ரெண்டே ரெண்டு ரீசன் தான் ஃபர்ஸ்ட் பெரியார் வந்துட்டு தமிழ்நாட்டை வந்து திராவிட நாடு அல்லது தனி நாடு வேணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்தாரு ஆனா இதை வந்து அண்ணா ஏத்துக்கல டெல்லி அரசுடன் இணைந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அது இது இந்த கருத்து வேறுபாடு ஒன்று செகண்டு வந்து பெரியாரினுடைய மறுமணம் பெரியார் வந்து தன்னோட நாற்பது வயது கம்மியா இருக்க மணியம்மை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து திருமணம் செஞ்சு கொண்டு செ செஞ்சிட்டாரு இந்த ரெண்டு ரீசனால வந்து அண்ணா வந்து திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை உருவாக்கினார் பின்பு இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது அளிக்கப்பட்டது எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது அளிக்கப்பட்டது பெரியாரினுடைய கடைசி கூட்டம் வந்து சென்னை தியாகராக நகரில் வந்துட்டு பத்தொன்போது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்றுச்சு மிக பெரிய சுயமரியாதையாளர்களினுடைய தலைவராக இருந்த பெரியார் வந்துட்டு இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார் அவர்களுடைய தொண்ணூத்தி நாலாவது வயதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ